ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோ இது. இது என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்பப்படுறேன். நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே போடாதீங்க. டார்கெட் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். டார்கெட் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிற வரையிலும் ஹோல்ட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மற்றவங்க யாராவது ஸ்டாப் லாஸ் கொடுப்பாங்க, மற்றவங்க யாராவது டார்கெட் கொடுப்பாங்க, அவங்க இதை சொல்லித்தருவாங்க, அதை சொல்லித்தருவாங்க, எதையும் நீங்கள் இக்னோர் பண்ணுங்கள் எல்லாத்தையும். இதை இந்த வீடியோ கூட இதை சம்மந்தப்பட்ட தான் வீடியோ, பொறுமையாக பாருங்கள். டெலிகிராம் சேனல் வந்து வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ் மார்க்கெட்டில் டெய்லி ஒரு ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி விஷயமும் சரி, நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் சரி, இந்த மார்க்கெட் ஏரோ மார்க் போட்டு மேலே அப்பர் சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாதத என்ன சொல்கிறதுன்னா, ஒரு ஒருதில் பட்சமாக நம்மளுடைய வியூஸ் நம்மளுடைய பார்வை இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸ் வந்து இமீடியட் ரிப்ளை கிடைக்கல அப்படின்ற மாதிரியும் ஒரு கமெண்ட்ஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, இப்போ உங்களுக்கு எப்படி ஃபேமிலிஸ் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் வந்து எனக்கும் ஃபேமிலிஸ் இருக்குது, எனக்கும் பசங்க இருக்காங்க, எனக்கும் ஒரு என்னுடைய பர்சனல் ஒர்க்ஸ் நிறைய இருக்கும். கமெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு வரியில் சொல்கிற மாதிரி இருந்தால் எஸ்ஆர் நோட் டைப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எஸ்ஆர் நோட் டைப் பண்ணி அமுச்சிடலாம். ஆனால் ஒரு சில கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பதில் இருக்கும், அது வந்து டைப் பண்ணி என்னால் சென்ட் பண்ண முடியாது. வீடியோ தான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போட முடியும். உங்களுக்கு நம்ம பழைய வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். ஓகே ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. என்ன மாதிரி கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து எனக்கு இங்கிலீஷ் எந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக வராது, நம்ம கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் இது என்னன்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 1000 ஸ்டாக்ஸ் இருக்குது, 1000 ஸ்டாக்ஸில் பர்டிகுலர் அந்த ஸ்டாக் தான் வந்து மேலே போகணும், எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, இதை பற்றி நம்ம போட்டால் ஒரு வீடியோ போட போகிறோம் நம்ம. ஆனால் அதுக்கு தவிர்த்து இன்னொரு கமெண்ட் போட்டிருக்காரு, நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள், இல்லைனா சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க, அப்புறமா வந்து இது நியாயமில்லை, நெட் நேர்மையில்லை, அதேமாதிரி என்னென்ன சொல்லியிருக்காரு அவர். ஓகே நோ ப்ராப்ளம். இப்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு வீடியோவில் சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து மூடி மறைக்கிற விஷயம்லாம் எதுவும் கிடையாது. இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னோடய கிளாஸஸ் கூட நீங்கள் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ வந்து ஒரு ஃபீஸ் பே பண்ணி இப்போ அவங்களுக்கு வராங்க, ஒரு சம் ஃபீஸ் பே பண்ணி வராங்க அப்படின்னா, ஸோ அந்த ஃபீஸ் பே பண்ணதுக்கு ஒரு 45 நாள் வந்து கிளாஸஸ் எடுத்து பாவம் அவங்களுக்கு வந்து புரியுதா இல்லையான்னு ஒரு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 45 நாள் ஆகிடுது. ஸோ 45 நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த விஷயங்கள் புரிஞ்சு வரதுக்கு வந்து 3-6 months ஆகிடுது ஒருத்தருக்கு புரியறதுக்கு இந்த விஷயங்கள். இப்போ நான் வந்து பிரேக் டவுன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயம் புரியறதுக்கு வந்து 3-6 months ஆகிடுது. இவருக்கு நான் வந்து எப்படி நான் கமெண்ட்டில் வந்து ஒத்த வரியில் இது பண்ண அப்படி மேலே போயிடலாம், இது வந்தால் கீழே போயிடலாம் எப்படி கமெண்ட்டில் சொல்ல முடியும் நான். சரி, ஒரு வீடியோவில் கூட எப்படி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும்? இப்போ அந்த ஒவ்வொரு 8 கண்டென்ட் உங்களுக்கு நான் அந்த வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்புகிறேன் அப்படின்னா, அந்த 8 கண்டென்ட் பார்த்தோன்னே அவங்க அப்படியே சம்பாரிச்சிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களா, பிரேக் அவுட் பிரேக் டவுன் ஐடென்டிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களா இல்லையே? அந்த 8 வீடியோவில் கிண்ணத்தை கொடுக்குறதுனா ஒரு புக்ஸ் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் கொடுத்துட்டு. இப்போ அவங்க கொடுக்குற ஃபீஸ் வந்து எனக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா அதுன்னு அது கேள்வி வேணும். அதே மாதிரி அவங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் அந்த பணம், அவங்க கொடுக்குற அந்த தட்சணை இருக்குது இல்லைன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் இல்லைன்னு சொல்ல வரல, அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். இப்போ அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தா அவங்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுன்ற ஒரு அவங்க புரியும், சரி நான் அவங்களுக்கு ஒரு டீச்சிங் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் சொல்லி அவங்களுக்கு ஒவ்வொரு சந்தேகங்களும் நான் வந்து கிளியர் பண்ணுவேன், அந்த கட்டாயத்தில் நான் இருக்கேன், அவங்களுக்கு கிளியர் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கேட்குறீங்க கமெண்ட் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எந்தெந்த டைமில் எனக்கு வீடியோ கிடைக்க போட டைம் கிடைக்கும், அந்த டைமில் வந்து வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்ட உடனே கிடைக்கணும், காத்தில் பண்ணால் நாளைக்கு மறுநாள் கமெண்ட் கிடைக்கணும், ஒரே நாளில் 2 நாளில் ரிப்ளை பண்ணணும், இந்த மாதிரிலாம் வந்து முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃபார் தட். உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு என்னோட சேனல் பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நோ ப்ராப்ளம், நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு எது வீடியோ பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை கண்டினியூஷன் பண்ணலாம். ஏன்னா அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த டெய்லி ஒரு ஸ்டாக்ஸை பற்றி சொல்லிடுறேன். இது என்னுடைய வியூஸ் தான் தவிர, இது இப்படியே தான் 100% போகுன்றதுலாம் கிடையாது. இப்போது நாங்கள் கூட ஃபெயில் ஆகிறதுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி கொடுத்துருவேன், சடனாக இப்படி வந்து சின்னாகும். இப்போ நான் என்னுடைய ஸ்டாப் லாஸ் இட்டு தானே இதில் நான் என்னுடைய வியூ தவறானது தானே, அப்போ நான் வந்து தப்பு தானே, இப்போ நான் வந்து எல்லாமே கரெக்டாக மேலே போகுது அப்படின்ட்டு நீங்கள் டிசிஷன் எடுத்து, நீங்கள் ஏன் அந்த பக்கம் போகிறாங்க இல்லை நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இல்லை நான் அது பார்த்தேன்னா கற்றுக்கிறேன் சார் உங்கள் யூடியூப் சேனல் அப்படின்னு நோ ப்ராப்ளம், பார்த்தே கற்றுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கற்றுங்க. இப்போ வெல்ஸ் பண்ணாக இருக்கட்டும், ஐடிசியாக இருக்கட்டும், போதும் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிட்டு மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இது மேலே போகுது, சிம்பிள். இப்போ நம்ம இன்ட்ராடேக்கு அப்படிங்கிறத இவ்வளோ தூரம் தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம ஹோல்டிங்கில் பொசிஷனில் எடுத்துகிட்டு போகிறோம் இவ்வளோ தூரம் போகுமானா, அது அவங்களுடைய என்ன சொல்கிறது பேஷன்ஸை பொறுத்து டிபெண்ட் ஆகும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸஸ்
நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார். ஸ்க்ரீன்ஷாட் அவர் பேர் மென்ஷன் பண்ணலை. இப்போ ஒரு சில கேட்குறாங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணுங்கள், அவங்க பேர் என்ன சென்ட் பண்ணுங்கள், அவங்க ஊர் என்ன சென்ட் பண்ணுங்கள், அவங்க எப்படி இல்லாத இதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. சப்போஸ் நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் அவர் பற்றி டீட்டெயிலாக வந்து கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து அவ்வளவு சரி வராது. ஏன்னா ஒரு சின்ன சின்ன கமெண்ட்ஸு கூட பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட்ஸுக்கு ஸ்கேம் பண்ணி நிறைய பேர் வந்து அதுக்கு ரிப்ளை கமெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கமெண்ட்டை நான் வந்து அதில் இதுவே பண்ண ஹைட் பண்ணிடுறது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து யாராச்சும் எனக்கு வந்து ஒரு 2 லட்சரூபா லாஸ் ஆகிடுச்சு எப்படி சார் ரிகவர் பண்ணுறதுன்னு ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க அப்படிச்சிங்களேன். இப்போ அதுக்கு இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லு, நான் எங்கிட்ட வாங்க நான் வந்து அதை பண்ணி கொடுத்துறேன் இது பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போகும் அவங்ககிட்ட போய் மாட்டிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது. அதனால் அந்த விஷயத்தும் ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ண மாட்டேன், டீட்டெயில்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்ல, அதை பற்றி ரொம்ப ஆராய்ப்பு போவாதீங்க. அதே மாதிரி லாஸஸ் அமௌண்ட் கூட எனக்கு குறிப்பிட விரும்பல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஜஸ்ட் பிக் லாஸ் அது மட்டும் போதும், மிகப்பெரிய நஷ்டம் அது 1 ரூபாயாக இருக்கட்டும், 1 லட்சரூபாயாக இருக்கட்டும், 1 கோடியாக இருக்கட்டும், நஷ்டம் நஷ்டம் தானே. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணோம், மிகப்பெரிய நஷ்டம், அந்த நஷ்டம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டு ஒரு ஐ திங்க் சம் அமௌண்ட் எவ்வளோ இல்லை அது குறிப்பிட்டிருந்தேன் அந்த அமௌண்ட்டு, அது லாஸ் ஆனது வீடியோ போடுறது ஓவர் ட்ரேடிங் எப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இது எப்படி நடந்ததுன்னா, இப்போது இவர் வந்து ஆல்ரெடி வந்து சம் அமௌண்ட் லாஸில் இருந்திருக்காரு, அந்த லாஸஸ் இருக்க சொல்ல எங்கேயோ போயிட்டு ஒரு யூடியூப் சேனல் பார்த்துருக்காரு, அதை வந்து நான் ரிகவர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு சர்வீஸ். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 2 மாதம் வந்து எங்கிட்ட வந்து ஒரு சர்வீஸ் எடுத்துங்க, ஃப்ரீ சர்வீஸு, அந்த ஃப்ரீ சர்வீஸ் பிடிச்சிருந்ததுன்னா 3 மாதம் வந்து சம் அமௌண்ட் கொடுத்து காசு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ இந்த 2 மாதம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜஸ்ட் வாட்ச் பண்ணியிருக்காரு, அவங்க கொடுக்குற கால்ஸ் டிப்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, ஓகே கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு நம்ம வந்து இந்த இடத்துல, ஓகே இவங்க கொடுக்குற கால்ஸ்லாம் கரெக்டாக போகுது, இவங்க கொடுக்குற டிப்ஸ்லாம் கரெக்டாக போகுது அப்படின்ற ஒரு இமேஜ்க்கு வந்துட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே புரிஞ்சுங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 1000 பேருக்கு வந்து கால்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. இது வந்து பெரிய ஸ்கேம் இந்த மாதிரி நடக்கிறது, கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. இப்போ 1000 பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா 1000 பேரில் வந்து 500 பேர் வந்து பாஸ் ஆவாங்க, 500 பேர் வந்து ஃபெயில் ஆவாங்க. ஓகே, ஸோ இது என்ன ஒன்று, அதில் ஃபில்டர் அதை ஃபில்டர் அதை ஃபில்டர் அப்படி ஃபில்டர் ஃபில்டர் ஆக சொல்ல, இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து 250, இதில் 250, இதில் வந்து 125, இப்படியே ஃபில்டர் ஆக சொல்ல கடைசியில் வந்து 20-50 பேர் வருவாங்களே. இந்த 20-50 பேர் வந்து ரொம்பவும் நம்பிக்கையை சம்பாரிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த 20 ஃபில்டர் பண்ண சொல்லி இந்த 1000த்துலேருந்து பண்ண சொல்ல இவங்க எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தோணும். அப்போ இந்த 10-20 பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகே எனக்கு வந்து டிப்ஸ் கால்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு தெரியாது அவங்கக்கிட்ட இருக்கிற பணம் வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆக போகுதுன்னு. ஸோ இன்றைக்கும் சுச்சுவேஷன் அதே மாதிரி தான், ஒரு நம்பருக்காக இருக்குது. அவர் என்ன பண்ணியிருக்கார், இந்த மாதிரி டிப்ஸ் கால்ஸு வாங்கிட்டு ஸோ என்னோடய லாஸ்லாம் ரிக்வயர் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன் உடனே வாங்கி ரொம்பவும் பெரிய அமௌண்ட்டு, ஏன்னா அவர் விட்ட லாஸ் பெரிய லாஸு, அந்த லாஸை விடத்துக்காக என்ன பண்ணி இந்த இன்னொரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துன்னு கால்ஸ் டிப்ஸ் வாங்கியிருக்கார். கால்ஸ் டிப்ஸ் வாங்கி இன்றைக்கி தேதி வரலாம் யாரும் பணக்காரன் ஆகலாம், சரித்திரமே கிடையாது. ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க, இதை நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு டிப்ஸ் கால்ஸ் வாங்காதீங்க. ஃபஸ்ட்டு எஜுகேஷன் பாருங்கள், எங்கே எங்கே பிரேக் அவுட் ஆகுது, எங்கே பிரேக் டவுன் ஆகுது, நம்மளோட லாஸ்ட் லிமிட், நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளோ, நமக்கு எவ்வளோப்பா தம் இருக்குது, நம்மளால் ஒரு தண்ணிக்குள்ளே முழுகுறீங்க அப்படின்னா நம்ம கெப்பாசிட்டி எவ்வளோ நேரம் நம்மளால் முழுக முடியுன்றது ஃபஸ்ட் டிசைட் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் உயிர் வாழ முடியும். எனக்கு தெரியல நான் வந்து எவ்வளோ தூரம் போதும் பார்க்கலாம் லாஸ்ட் மெக் பெருசு பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் ட்ரேடிங் பண்ணி அந்த பிரயோஜனம் கிடையாது, பேர் கேம்லிங்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நஷ்டம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதிரி அதிகம். இந்த பிக் லாஸஸ் எப்படி நடந்தது அப்படின்னா, இந்த யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்துருக்காரு. அந்த யூடியூப்பில் வந்து சம இது பெரிய வீடியோஸ் அந்த யூடியூப் சேனல் பெரியும் குறிப்பிட விரும்பலை, அந்த மாதிரி யூடியூப் சேனல். அதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று அட்டன் பண்ணி அந்த குரூப்லேருந்து இன்னொரு குரூப் காண்டாக்ட் பண்ணி இந்த குரூப் அந்த குரூப்பு இந்த டிப்ஸ் அந்த ஈஸியாக ஒரு ஈஸியாக விஷயம் கிடைக்குது அப்படின்னா அது போயிட்டு மாட்டிக்கிறாங்க, எல்லாமே பொத்துன்னு அது போய் விழுந்துறாங்க. ஒருவேளை நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணுற நபராக இருந்தால் இன்றைக்கூட இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிங்க. டிப்ஸ் கால்ஸ் வாங்கி உங்களால் எந்த லாஸையும் ரிகவர் பண்ண முடியாது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சால் மன்னிச்சுங்க. ஏன்னா ஒரு யதார்த்தத்தை ஒரு ஓப்பனாக ஃப்ராங்காக பேச சொல்ல நிறைய பேருடைய மனசை காயப்படுத்தும், வேறு வழி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இதை சொல்லி தான் ஆகணும் நான். இது வந்து இல்லீகலும் கூட, தயவு செஞ்சு கால்ஸ் டிப்ஸ் வந்து இல்லீகலும் கூட, அந்த மாதிரி கால்ஸ் டிப்ஸ் கொடுக்குற நபரை இப்போவே நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்க, இனிமேல் தொடராதீங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம், பை.